ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யா சோமேஷ மங்களாய சபதாச குருசுகுரசிய சனிபெச்ச ராக வைக்கிறதே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் இந்த தமிழ் வருட பிறப்பிலே உள்ள கிரக நிலைகள் மற்றும் நடக்க இருக்கும் அமைப்புகள். வணக்கம். இந்த தமிழ் வருடம் சித்திர மாசம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் பிறக்கிறது. ஆயிலை நட்சத்திரத்தில் பிறக்கிறது. சூழ யோகத்தில் பிறக்கிறது. தைதுல கர்ணத்தில் பிறக்கிறது. சித்தயோகம் 60 நாளிகளே பிறக்கிறது. நேத்திரம் 2 ஜீவன் 1 பிறக்கிறது. அந்த டைமில் பிறக்கும்போது லக்னம் அமையக்கூடிய அமைப்பு கடக லக்னம். கடக லக்னம் ஆயிலிய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராசியில கடகத்தில் அம்சத்தில் வந்து மீனத்தில் பிறக்கிறது. சூரியன் வந்து அஸ்வதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷத்திலேயே இருக்கிறது. சந்திரன் வந்து ஆயிலிய நட்சத்திரம் 1ஆம் பாதம் கடகராசியிலே தனுசு நவாம்சத்திலே இருக்கிறது. செவ்வாய் வந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே வர்கோத்தமத்திலே இருக்கிறது. புத பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனத்திலே அம்சியில் வந்து கடகத்திலே பிறக்கிறது. குரு பகவான் வக்ரமாக இருந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலே ரிடவர் நவாம்சத்திலே இருக்கிறது. சுக்கர பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே கும்பராசியிலே மிதுன நவாம்சத்திலே இருக்கிறது. அதே மாதிரி சனி பகவான் பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே வக்ரமாக இருந்து தனுசு ராசியிலே விருச்சி நவாம்சத்திலே பிறக்கிறது. ராகு பகவான் புனர்கோஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே மிதுன ராசியிலே மிதுன நவாம்சத்திலே இருக்கிறது. கேது பகவான் உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியிலே தனுசு நவாம்சத்திலே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. அது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறக்கிறது. கிழமை அருமையான கிழமை தான். அதில் எல்லாம் எந்த தப்பும் சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. இப்போ கடக லக்னம், அதே மாதிரி வந்து 2ஆம் இடம் சுத்தம். கடக லக்ன லக்னத்திலே சந்திர பகவான் வீட்டில் இருக்கிறார். சரராசி சரலக்னம். அதே வந்து சூரிய பகவான் சரராசிக்கு வருகிறார். செவ்வாய் பகவான் அதாவது வந்து ஸ்திர ராசியிலே வருகிறார். அதே மாதிரி புத பகவான் வந்து உபய ராசியான மீனத்திலே இருக்கிறார். குரு பகவான் உபய ராசியான தனுசிலே இருக்கிறார். சுக்கர பகவான் ஸ்திர ராசியாக கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவான் உபய ராசியான தனுசிலே இருக்கிறார். ராகு பகவான் உபய ராசியான மிதுனத்திலே இருக்கிறார். கேது பகவான் உபய ராசியான தனுசிலே இருக்கிறார். சரி, ரைட். இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே ஒரு பாவம் நன்மை செய்யுமா செய்யாதா என்பதை அறிய கணித முறை. 27 நட்சத்திரங்களை 3 பிரிவாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் 9 நட்சத்திரங்கள். அவையாவன குரூப் வந்து 1வது அசுவினி ரோகிணி புனர்புஷம் மகம் அஸ்தம் விசாகம் மூலம் திருவோணம் பூரட்டாதி. 2வது வந்து பரணி மிரி சிஷம் பூஷம் பூரம் சித்திரை அனுஷம் பூராடம் அவிட்டம் உத்திரட்டாதி. குரூப் வந்து 3 கிருத்திகை திருவாதிரை ஆயிலியம் உத்திரம் சுவாதி கேட்டை உத்திராடம் சதயம் ரேவதி. 1வது குரூப் சிருஷ்டி. 2வது குரூப் ஸ்திருதி. 3வது குரூப் சங்காரம். இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும்பொழுது நமது இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கணித முறை போட்டு பார்க்கும் பொழுது தற்சமயம் ஆளுகின்ற கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்று இந்த விகாரிகளிடம் பிறந்த அமைப்புப்படி இந்த கணிதம் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறப்புக்கு உண்டான கணிதம். சரி, அதாவது வந்து ஆங்கில வருடம் பிறந்தது. தமிழ் வருடம் என்பது 60 வருடங்களில் பெயர் கொண்ட வருஷத்தில் விகாரி என்று பெயர் கொண்ட வருடத்திலே பிறக்கிறது. இந்த அமைப்பிலே ஒரு பாவம் நன்மை செய்யுமா செய்யாதா என்பதை கணித முறையில் போட்டு பார்க்கிற பொழுது ஆளுகின்ற கட்சிக்கு பேவரபிள் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு மேலும் இன்னும் அடுத்த வீடியோவில் சிறப்பாக இன்னும் கணித முறை இருக்கிறது போட்டு
இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடுவேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.